படம் தாறுமாறாகுது ப்ரோ, இட்டு ப்ரோ. மலை 2023 பார்த்தா தளபதி தான், வேற யாருமே இல்லை. படம் இட்டு வச்சு சென்ட்டாங்க அவுட் டுடே பிளாஸ்டி. அவள் தான் படத்தில் என்ன பிடிச்சிருந்தது? படத்தில் ஐயோயோ எல்லாமே பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டே எங்கள் தலைவன் கேப்டன் தான் வந்தா போல, அவர் வந்தார் தூக்கி சொருவிட்டார் ஆள் எல்லாரையும். அவள் தான் பிளாஸ்ட், படம் பிளாஸ்ட். இனிமேட்டு எந்த படம் வந்தாலும் ஓடாது. அத்த தளபதி சிவகார்த்திகேயன் தான், அது உண்மைதான் ப்ரோ. அவர் சொல்லிட்டார்ல இந்தமாரி நீங்கள் முக்கியமான வேலைக்கு போகிறீங்க, ஓ நான் பார்த்துக்கிறேன்ட்டாரு. அவள் தான் நான் தூங்கிட்டேன் சார், எனக்கு தெரியும் நான் தூங்கினேன். அதான் கதை அந்தளவுலாம் ஒன்றும் ப்ரோ. விஜய்க்கு பதிலாக வேற யாராவது ஹீரோ போட்டு வில்லனாக போட்டுருக்கலாம். ஹீரோ இல்லை வில்லனாக யாராவது போட்டுருக்கலாம். வில்லன் விஜயா இருக்கனால நல்லா இல்லை ப்ரோ. ரெண்டுமே ஒரே நாளாக ஒரே முந்தி ரெண்டு தடவை பார்க்க முடியுது. ஆமாம் ப்ரோ, யார் லெவல் தல சூப்பராக இருந்தது படம். மாசு ப்ரோ மங்காத்தா பிஜே வந்தோடனே தேட்டரே தெரிச்சிருச்சு. தரமாக இருந்து நான் படம் எல்லா சீனும் பிடிச்சிருந்தேன். எங்கள் தலை நச்சா எல்லா சீனும் பிடிக்கும். ஆ இன்னும் நடிப்பார், அதுதான் சிவகார்த்திகேயன் என்ட்ரி கொடுத்துருக்காரு. பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தான் இருந்தது. சிவகார்த்திகேயன் சீனை கொஞ்சம் அவன் தவிர்த்துருக்கலாம், மிச்சப்படி எல்லாம் நல்லா இருந்தது ப்ரோ. அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஏதோ அவன்கிட்ட வந்து கோலிவுட்டே கொடுத்துட்டு போகிற மாதிரி, அது தேவையில்லை எனக்கு தெரிஞ்சு. நல்லா தான் இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்தது படத்தில்? படத்தில் வந்து அந்த டியூவல் ஆக்ஷன் வந்து நல்லா ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு. கிரிஞ்சாலாம் இல்லை, ரொம்ப நல்லா ரியலிஸ்டிக்காக. நாங்களே பார்க்கும் போது வந்து ரியலாக ஒரு விஜயோட சட் மாதிரி அந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. அதுதான், அதெல்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தது ஆக்சுவலாக. நான் அதெல்லாம் வந்து நம்புற மாதிரி இல்லை, சிரிக்கிற மாதிரி இருந்தது. பட் அது மாதிரி இருக்கும்னு நினச்சா அது மாதிரி இல்லை, ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு நல்லாவே. முன்கூட்டியே கதை தெரியாத பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்த்தா நல்லாயிருக்கு. ஒவ்வொரு சீனும் அடுத்து என்னென்ன சீன் வரப்போகுதுன்னு விறுவிறுப்பாக இருக்கு. ஒவ்வொரு சீனும் நல்லா இருந்துச்சு. கண்ணா சிக்க கூட டைம் இல்லை அந்த மாதிரி. நல்லா ஒவ்வொரு சீனும் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. தெரியல அந்த மாதிரி எதுவும் தெரியல, ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீனும் அது ரொம்ப மாசாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. சிவகார்த்திகேயனோட க்ரோத் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்ற நம்ம வீட்டு பையன் வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஹாப்பி ஃபீல் இருந்துச்சு. சிவகார்த்திகேயன் கெஸ்ட் ரோல் சூப்பராக இருந்துச்சுன்னா எல்லாமே நல்லா இருந்துச்சு. ட்விஸ்ட் அண்ட் இதெல்லாம் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக. நான் ரீசெண்டாக மீம்ஸ் ஏதோ பார்த்தேன், இந்த எஸ்கேல வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு போகிற மாதிரி. அது என்னன்னுலாம் தெரியல, பட் நான் எதிர்பார்க்கல அங்கே வருவாங்கன்ட்டு. நல்லா ஐயோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, அது அவங்களுக்கு கையில் இருக்குது. அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்களோ அது அவங்க கையில் இருக்குது, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஜீவன் கேரக்டரில் இருந்து நல்லா இருந்துச்சு ப்ரோ. நான் ப்ரோ படம் வேற மாதிரி இது போகிறோம் ப்ரோ. ஒத்த கதையாகுது இது ஐயா. நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஒன் டைம் பார்க்கலாம். என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது? பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. தோனி தான் ப்ரோ அந்த படத்துலயே மாஸ் என்ட்ரி குத்துது. வேற லெவல் ப்ரோ. சிஎஸ்கே மேட்ச்னாலே தரமா பண்ணாங்க ப்ரோ. சிக்ஸ் மேலே சிக்ஸ் அச்சினே இருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல ப்ரோ. நான் இவங்க நல்லாவே இருக்கான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாங்க ப்ரோ. அதுக்கு படம் நான் நினைச்சதோட படம் நல்லா தான் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்துச்சு. எனக்கு அப்படி தோணுச்சு, படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி நான் விஜயோட ஃபேன் ஆக்சுவலி. எஸ்கே வந்தது அப்புறம் தோனி எல்லாமே ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ராகிங்காக இருந்துச்சு, பட் மற்றபடி இட் வாஸ் வெரி நைஸ். விஜய் ஆக்டிங்லாம் மாஸ் தான். தளபதி பொசிஷன் எனக்கு எடுக்க முடியாது, ஆனால் இருந்தாலும் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி. எஸ்கே எனக்கு அவரே ரொம்ப பிடிக்கும். என்னென்ன கேள்வி கேட்குறீங்க? தளபதி பொசிஷன் யாராலும் எடுத்துக்க முடியாது, ஆனால் எஸ்கே வந்து நைஸ். மங்காத்தா வாஸ் குட். மங்காத்தா ப்ரோ நீங்க என்ன நீங்க இல்லை, நான் எல்லாரும் ஃபேன் தான் ப்ரோ. மங்காத்தா அது வேற ப்ரோ, அது எப்பயாச்சும் கிளிக் ஆகும். அது அந்த யாரும் கிளிக் ஆச்சு மங்காத்தால. வெங்கட் பிரபு வேணா சொன்னோம்னா இது எதுவும் சொல்ல வேணாம் ப்ரோ. அடுத்த படம் வேணா சீக்கிரம் எடுக்க சொல்லுங்க ப்ரோ, அவர் போறதுக்கு முன்னாடி. ஆ சூப்பராக இருக்கு ப்ரோ, படம் நல்லா இருக்கு ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. என்ன பிடிச்சிருன்னு சொல்ல மாட்டீங்க? விஜய் கேரக்டர், ரெண்டு கேரக்டர் சூப்பரா இருந்து சூப்பரா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? எல்லாமே நல்லா இருக்கு படம். எப்படி விஜய் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணியிருக்காரு. எதிர்பார்த்தல வில்லன்லாம் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணார். ரொம்ப நாளாச்சு விஜய் படம் பார்த்து. 15 வருஷமால இருக்கும் படம் வந்து நான் தேட்டருக்கு வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருக்கு. நல்லா இருக்குதுப்பா. நல்லா இருக்கு. என்ன பிடிச்சிருந்தது? என்ன போய் எனக்கு என்ன சேர்த்து அதெல்லாம் நல்லா இருக்குதுப்பா இல்லையா? நல்லா இருக்கு ஸ்டோரி. நல்லா அதெல்லாம் நடிச்சிருந்தாங்க படத்தில். விஜய் விஜய் பிடிக்குமா? ஆ நல்லா பிடிக்கும். அதுக்கு தான் வந்தேன் நான். நாடகத்தை பண்ண கூட ஓடி வந்தேன் பார்க்கறதுக்கு. அப்படி என்ன விஜய் ரொம்ப பிடிக்கும்? அது நடிகை தான், அது பாட்டு கீட்டு அதெல்லாம் தான் பிடிக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆ அரசியா வரட்டம்மா, அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம் அங்கேயே எல்லாம் கொடுத்தாங்க. படம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. படம் திரிசாவோட கேமியா நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, நல்லா இருந்தது. எப்படி பார்த்து எதிர்பார்த்தீங்களா அதெல்லாம்? இல்லை இல்லை அதெல்லாம் எதிர்பார்க்கலாம். இவன் சாங் ரொம்ப மிச்சராக சொன்னாங்க, படத்தோட பார்க்கும்போது. இல்லை இல்லை நல்லா இருந்தது ப்ரோ, நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ப்ரோ. இல்லை இல்லை அதெல்லாம் இல்லை ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு. படம் லைக் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. லைக் ஆமாம் லைக் விசில் அடிக்கிற மூமெண்ட்டு இந்த விஜய் ஃபேன்ஸாக சூப்பராக என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. வேற லெவல் ப்ரோ படம். என்ன பிடிச்சிருந்தது? ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டாக இருக்குது ப்ரோ படம்.
வேற லெவல் செஞ்சிடா போல. தளபதி ஜீவன் கேரக்டர் வேற லெவல் ப்ரோ. எதிர்பார்க்கல பயங்கரமா பண்ணிடுறாப்புல கிரிக்கெட்டா ப்ரோ. அந்த லாஸ்ட் சீன் தான் ப்ரோ, அந்த விஜய் மாஸ்க் குத்தாம பாரு ப்ரோ, என்ட்ரி தரமா இருந்தது ப்ரோ, வேற லெவல் ப்ரோ. அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் இல்ல, வேற லெவல். அடுத்த தளபதி யாரு? நம்ம விஜய் தான் ப்ரோ. அடுத்த தளபதி சிவகார்த்தி தளபதி தான் வாஸ் அடுத்த தளபதி யாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் வெறித்தனம். படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, விஜய் நடிப்பு நல்லா இருக்குது சொல்கிறாங்க. அஸ் விஜய் ஃபேனாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு. லைக் கொஞ்சம் லேகிங்காக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப், அவ்வளோதான். எனக்கு வந்து ஸ்னேகா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த சைல்டு ஆர்டிஸ்ட் ஜீவன் பண்ணியிருந்தார், இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலி. சாங்ஸ்லாம் பெருசாக அவ்வளோ எதுவும் சொல்கிறது இல்லை எனக்கு, என்னை பொறுத்தவரையும். பட் இட் வாஸ் ஓவரால் நைஸ் மூவி. ஸ்னேகா நல்லா பண்ணியிருந்தாங்க அவங்களது. அப்புறம் இவங்கெல்லாம் இந்த கைஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாரும். அந்த வில்லன் ரோல் அதெல்லாம் இவங்க இருக்காங்க. இப்போ ஜெயராம் அந்த குரூப்லாம் நல்லா சூப்பர். அஜ்மல் அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. பிரசாந்த் அவர் சொல்லவே மறந்துட்டு, அவரது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவர் ரோல் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு இல்லைங்களா, சூப்பராக இருந்துச்சு அது பார்க்க. நல்லா சாங்ஸ்லாம் ஓகே குட் நல்லா இருந்துச்சு படம்.